வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு. திருவண்ணாமலை ஜோதிடர் ஆனந்த் அல்வாரின் அன்பான வணக்கம். இன்றைக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வளர்பிறை அஷ்டமி போச்சு. ஆனந்த் அல்வார் வேலை இல்லை, தேய்பிறை அஷ்டமி தானே கேள்விப்பட்டிருக்கிறோம். வளர்பிறை அஷ்டமி புதுசாக இருக்குது அப்படின்னு. அஷ்டமி அப்படின்னா எட்டாம், அஷ்டம்னா எட்டாம் இடம், மீனா எட்டாம் இடத்தை மீறக்கூடிய தன்மை, எட்டாம் இடத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியது. சிவபெருமானை காவல் தெய்வம், காவல் தெய்வமாகவே இருக்கக்கூடிய காலபைரவர், காலபைரவரும் சிவபெருமானும் ஒன்று. இப்படி ஆக எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் ஆயுள் ஸ்தானம், குணவன ஸ்தானம் இதையெல்லாம் ஜாதக ரீதியாக நிவர்த்தி பண்ணுவதற்கும், தன்னுடைய செயலுக்கு காவலாக இருக்கக்கூடியதற்கும், தான் தப்பு தவறு செய்யாமல் இருப்பதற்கு தன்னை தண்டித்து விடுவார் என்ற பயம், அல்லது குருவாக எண்ணிக்கொண்டு வழிபடுவதும் தான் அஷ்டமி வழிபாடு. அப்படிப்பட்ட அஷ்டமியில் தேய்பிறை அஷ்டமி கடனை நீக்கும் என்று கேள்விப்பட்டிருப்போம். எது நமக்கு பிடித்திருக்கிறதோ, எது நிறையா தடவை வருதோ அதை நமக்கு மனசில் பிடிச்சு போயிடும். அப்படின்னாலும் அஷ்டமினாலே ஒன்று தான், அதில் தேய்பிறைக்கு பற்றி நிறைய சொல்லியிருந்தாலும் வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிற இந்த தலைப்பில் பொதுவாக வளர்பிறை ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம். அப்படின்னா ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா வளர்பிறையில் இருக்கிறோமா, கல்யாணம் வளர்பிறையிலமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த அஷ்டமியும் வளர்பிறை அஷ்டமியும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கையில் படிப்படியாய் உயர்வதற்கும், படி தாண்டும் பொழுது இடறி விடாமல் இருப்பதற்கும், பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாமல் இருப்பதற்கும், பிறருடைய பாவ புண்ணியம் கண்ணறிச்சல் பொறாமைப்படாமல் இருப்பதற்கும், நாம் வளர்ந்து விட்டோம், நாம் பாதிக்கப்பட்டு நம்மளிடம் காசு வந்துவிட்டது என்று பிறரை பழிவாங்காமல் இருப்பதற்கும், தன் குணம் மாறாமல் இருப்பதற்கும், தன் குணத்தை மட்டும் இல்லாமல் தன் எண்ணத்தை சுத்தமாக வைத்து கொண்டு தன்னை வழிநடத்துவதற்கும் ஒரு காவல் தெய்வம், அதுவே என் தெய்வம், தன்னை வழிநடத்துவது மட்டும் இல்லாமல் தன்னை குற்றங்குறையில் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. முன்னோக்கி செல் மனிதா, மாநிலா மாநில பிறவியே முன்னோக்கி செல்லும் பொழுது மிகுந்த கவனம் தேவை என்ற முறையில் தாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமியும் உகந்ததே. வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வளர்பிறை அஷ்டமி ஆகப்பட்டது. அஷ்டமிக்கு எப்படி நம்ம கால பைரவரை வணங்குறோமோ அந்த மாதிரி இந்த வளர்பிறை அஷ்டமிக்கு தயிர் சாதம் பங்களாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. தயிர் சாதத்தை கெட்டியாக இருதலாக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றிக்கும், அந்த மாதிரி இல்லாமல் தயிர் சாதத்தில் சிறிது பதம்னு சொல்லக்கூடிய வெண்ணெயை சேர்த்து கொண்டால் அது கொஞ்சம் தொழு தொழு லூஸாக இருக்கும். அந்த மாதிரி தயிர் சாதத்தை அஷ்டமியில் சந்திரகால வேலைஞ்சலி மாலை பொழுது கோயிலில் சென்று அவருக்கு நிவேதானம் பண்ணி அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கையில் அள்ளி கரண்டி இல்லாமல் காலபைரவருடைய பிரசாதத்தை கையில் அள்ளி உன்னை வழிய வழிய நீ குளித்தியானால் வளமான வாழ்க்கை உண்டு என்று சொல்லுவதற்கிருங்க. அந்த காலத்துலலாம் கோயிலில் பிரசாதம்லாம் பார்த்தீங்கன்னா கையை நல்லா அலம்பிட்டு கையில் தான் எடுத்து கொடுப்பாங்க, நம்ம தான் அது சூடாக இருக்குன்னு தொன்னையில் வாங்குவோம். அந்த மாதிரி வழிய வழிய கையில் எடுத்தக்கூடிய பிரசாதமும், அதே போல் வடமாலை, இதில் வந்து ஆஞ்சநேயருக்கு உளுந்த வடையும் இந்த காலபைரவருக்கு பருப்பு வடையும் சொல்லக்கூடிய இந்த வடையை தேங்காய் எண்ணெயில் முறையாக அன்றைய தினம் விரதம் இருந்து ஐதீகமாக காலபைரவரை அனுஷ்டானம் பண்ணி அந்த வடையை முறுமுறை என்று செய்து அந்த வடையை போடும்பொழுது காலபைரவர் உள்ளம் மகிழ்ந்து தனக்கு காலமெல்லாம் துணை இருந்து கஷ்ட நஷ்டங்களை நீக்கி, குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நீக்கி, வேறு கிரகத்தினாலும் ஏதாவது பாதிப்பு உயிர் சேதம் அல்லது தொந்தரவு இருந்தால் அதையும் நீக்கி நமக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுப்பார். சார் வளர்பிறை அஷ்டமிக்கு என்ன சார், ஒரு வீடு இருக்குது அதை திருப்பி கட்டவே முடியலை, லோன் கிடைக்கல, வளர்பிறை அஷ்டமிக்கு போய் கும்பிட்டா வளர்ந்துடும். ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ வாங்கி ஓடிட்டு இருக்கிறீங்க, அது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்த காலகட்டம் போய் வரவுக்கே தத்தளிக்குது அப்படின்னா அந்த வாகனத்தை வளர்பிறை அஷ்டமிக்கு ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போய் வணங்குனீங்கன்னா அந்த வாகனம் தொடர்ந்து ஓட்ட முன்னோக்கி ஓடி அதற்கும் நல்ல ஒரு பாக்கியமும் உங்களுக்கும் நல்ல வருமானம். அதற்கு என்ன ஒரு நல்ல பாக்கியம்னா தொடர்ந்து ஓடுதுன்னு சொல்லி செலவுக்கு செல்லக்கூடாது இல்லையா, அதற்கு தான் வளர்பிறை அஷ்டமி என்று பேர். ஒரு பெண் இருக்கிறாள், அவள் கணவன் வீட்டுக்குள்ளே சில காரியத்தலங்கள் மனக்கசப்பால் வந்து விட்டாள், ஆனால் கணவனுக்கு வந்து கணவன் வீடே கண்கண்ட வீடு தெய்வம், கண்கண்ட வீடு என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணை அவளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருந்தாலும் மீண்டும் சமரசம் பேசி சமாதானம் பண்ணி அனுப்பினாலும் கூட கால பைரவருடைய துணையினால் இவள் அங்கு செல்லும் பொழுது இவளுக்கு தொந்தரவு இல்லாமலும், அதே நேரம் இவளை அவமதிக்காமலும், அதே நேரம் இவள் சொல்லுவதை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு வேண்டுமா? வளர்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வணங்கி கொண்டு வரும் பொழுது
இந்த நன்மையெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு புத்திர ஸ்தானாதிபதி பிள்ளைகள் அடங்காமல் துரு 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 என்று சேர்த்தை பண்ணுகிறது சார். பிள்ளைகளேன்னு அதுதான் பிள்ளை வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் கால பேரவரை வணங்குறதும் வளர்ப்பிறை அஷ்டமியில் கருப்பு கயிறை சிவாச்சாரியார் கையில் கொடுத்து அவர் பாதத்தில் வச்சு குழந்தைக்கு கட்டி கொண்டு வரும் பொழுது அந்த சேட்டை அந்த குருகுருன்னு இருக்கக்கூடிய அந்த புத்தியல் குறைஞ்சி அந்த சேட்டையில் குறைஞ்சி மாறாக படிப்பு அறிவும் நுண்ணறிவும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய அமைப்பும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதுபோக இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் சில ஜாதகம் எழுதும் பொழுது கண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாதிரி கண்டச்சாரம் இருக்கும் பொழுது குழந்தைகள் காணா போவது அல்லது அந்த கிணத்தில் விடுவது ஆற்றில் விடுவது அல்லது வண்டி வாகனத்தில் அடிபடுவது இந்த மாதிரி கண்டச்சாரம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அல்லது இதை முழுமையாக சொல்லாமல் மறைக்கிறாங்க அப்படின்னு மாறான் கடான் கண்டம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா இவர்கள் எல்லாரும் வளர்ப்பிறை அஷ்டமியில் இந்த கால பைரவரை அந்த குழந்தையை அழைத்து கொண்டு முழுவதும் அபிஷேகம் பிரார்த்தனைகள் வழிபாடு பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும். சில பேர்த்துக்கு எதுக்கு கணவரை பிடிக்கலை, சில பேர்த்துக்கு எதுக்கு பெண்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்ல தெரியாது. எல்லாத்துலேயும் நல்லா பேசுவாங்க கொள்வாங்க. பர்டிகுலர் மனிதர் பார்த்தா வந்து மாமியார் இருந்தால் மட்டும் பிடிக்காது, அதாவது நாத்தனார் இருந்தால் மட்டும் பிடிக்காது, அதாவது ஒருத்தரை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த காலபைரவரை அலங்கார பிரியர்னு சொல்லக்கூடிய சந்தன அலங்காரம் பண்ணி அது தெய்வதான பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சந்தனத்தை வாங்கி மேனியில் இருக்கக்கூடிய சந்தனத்தை வாங்கி வளர்ப்பிறை அஷ்டமி உங்களுடைய திருநெற்றில் வைத்து கொண்டு வரும் பொழுது படிப்படியாக வளர்ச்சி காண்டு யாரும் ஊதே யாவதும் மேலே யாருக்கும் பயப்படாதீர்கள் என்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வளர்ப்பிறை அஷ்டமிக்கு உண்டு. மேலும் செக்ஷுவாலஜி ப்ராப்ளம் ஜாதகத்தில் தன்னை அறியாமையிலையோ அல்லது 8 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாமையோ அல்லது தொடர் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களையோ அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கும் பலன் தராமல் பணம் காசு வரையமாறலும் மனம் இது பண்ணுறவங்களோ அல்லது வசீகரம் இல்லாமல் இருக்கிறவங்களோ அல்லது செக்ஷுவாலஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களோ இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் காலபைரவரை எண்ணெய் காப்பு அலங்காரம் பண்ணும் பொழுதோ பாலபிஷேகம் பண்ணும் பொழுதோ அல்லது தயிர் அபிஷேகம் பண்ணும் பொழுதோ அவரை முழுவதுமாக சேவித்து அவரை மனதார பிரார்த்தனை பண்ணி அவருடைய வாகனமான நாய்க்கு தங்களால் முடிந்த பிரசாதங்களை விநியோகப்படுத்தும் பொழுது அந்த நாயும் சொல்வதை காட்டிலையும் அதற்கு தூய தமிழில் நமலி என்று பேர். அந்த நமலியும் திருப்தி அடைந்து தன் வாகனத்துக்காக செய்தால் உன் வாழ்க்கையை ஃபுல்லாக உனக்கு சிறப்பாக்குறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி செக்ஷுவாலஜியில் இருக்கக்கூடிய குறைகளை ஃபுல்லாக நிவர்த்தியாக்கி மேலும் குழந்தை பாக்கியத்தை காலதாமதமாக கொண்டிருப்பது அல்லது தடங்களை ஏற்படுத்துவதை நிவர்த்தியாக்கி நல்ல புத்திர பாக்கியத்தையும் அழகான ஆண் குழந்தை முகமும் பிறக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த வளர்ப்பிறை கால பைரவருக்கு அந்த உண்டு என்பதை நினைவில் கொண்டு எல்லோ அஷ்டமியும் உகந்ததாக இருந்தாலும் தேய்பிறை அஷ்டமி கடனை அடைப்பதாக இருந்தாலும் வளர்ப்பிறையே வருமானத்தை கொடுக்கும், வளர்ப்பிறையே நமக்கு வளமான வாழ்க்கையை கொடுக்கும், வளர்ப்பிறை அஷ்டமியும் உகந்தது, வளர்ப்பிறை அஷ்டமியில் இவ்வளோ பலன்கள் இருக்குது, நம் மனது தான் தேய்பிறை வளர்ப்பிறை என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் மேற்கொண்ட பலன்கள் அஷ்டமி எல்லாத்துக்கும் பொருந்தும் என்றாலும் அவளுடைய சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு கடன்னால் கடனுக்கு தகுந்த பிரார்த்தனையும் நமக்கு வருமானம்னால் வருமானம் தகுந்த பிரார்த்தனையும் தெய்வத்தையும் தெய்வ வழிபாட்டையும் இனி வருங்காலங்களிலாவது பிரிக்காமல் இருப்பதும் அப்படி இருந்தும் எதற்கு இந்த வளர்ப்பிறை அஷ்டமியை சொன்னேன் என்றால் வளர் என்பது ஏழு முகம், வளர் என்பது அபிவிருத்தி, அபிவிருத்தியில் பண்ணக்கூடிய தெய்வ பிரார்த்தனை அபிவிருத்தியில் பண்ணக்கூடிய காலபைரவருடைய பூஜை நம் வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கை கொடுக்கும், உங்களுக்கும் கொடுக்கட்டும், எனக்கும் வளமான வாழ்க்கையை கொடுக்கணும் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பூணம் பிறக்குமாரிமே தி ஆனந்தார்வார். வணக்கம்.